மற்றும் அம்பாந்தோட்டை இராணுவமே படுத்த படம் சாத்தியமில்லை சவாலுக்கு முகம் கொடுக்க இந்தியா தயார் ஓய்வு பெற்ற இந்திய கடற்படையின் குமடோர் வாசன் இலங்கை அதன் கோடிப்புறத்தில் பெல்லாதிக்க நாடுகளுக்கு இடையிலான போட்டா போட்டி இடம்பெறுவதையோ அல்லது வெளிநாட்டு இராணுவ பிரசன்னத்தையோ ஒருபோதும் விரும்பப் போவதில்லை என்று கூறுகிறது ஆனால் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு தனது போர்க்கப்பல்களையும் நீர்மூழ்கிகளையும் கொண்டு வருவதற்கு சீனா தீர்மானிக்குமே ஆனால் இலங்கையினால் எதுவும் செய்ய முடியாது இந்த துறைமுகத்தின் முற்றுமுழுதான கட்டுப்பாட்டை இலங்கை சீனாவுக்கு கொடுத்துவிட்டது இராணுவ ரீதியில் இந்த சவாலுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலையில் இந்தியா இருக்கிறது ஏனென்றால் இந்து சமுத்திர கரையோர நாடுகள் மத்தியில் இந்தியா புகோள ரீதியான அனுகூலங்களை அனுபவிக்கிறது சீனா அம்பாந்தோட்டை எந்த ஒரு இராணுவ பயன்பாட்டுக்கும் உட்படுத்தினால் இந்திய இராணுவ களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய சகல ஏவுகணைகளினதும் தாக்குதல் தூரத்திலேயே அம்பாந்தோட்டை இருக்கிறது என்பதையும் கொள்ள வேண்டும் எந்த ஒரு இராணுவ சாகசத்தையும் செய்வதற்கு முன்னால் சீனா சிந்தித்து பார்க்க வேண்டிய அம்சம் இது அம்பாந்தோட்டை ஒரு முன்னரங்கை இராணுவத்தளமாக சீனாவினால் மாற்ற முடியுமாக இருந்தால் இலங்கை அதன் கோடிப்புறத்தில் வல்லாதிக்கு நாடுகளுக்கிடையிலான போட்டா போட்டிக்கு இடமளித்தமைக்காக தன்னைத்தானே குறை கூற வேண்டியிருக்கும் அம்பாந்தோட்டை சீனா ஒரு இராணுவத்தளமாக பயன்படுத்த தீர்மானிக்கும் பட்சத்தில் அதன் மூலமாக தோன்றக்கூடிய சவாலை சமாளிக்க இந்தியா தயாராக இருக்கிறது புதிய கொழும்பு போர்டெட்டி பிரம்மாண்டமான முதலீடுகளை காணப்போகிறது நெருக்கடியான காலங்களில் அதன் மீதும் தாக்குதல்கள் நடக்கக்கூடியதான நிலைமை ஏற்படலாம் அதனால் அம்பாந்தோட்டை இராணுவமயமாக்குவதென்பது அண்மைய எதிர்காலத்தில் நடக்கப் போவதில்லை இந்த முக்கிய அபிப்பிராயங்கள் மூலவாய ஆய்வுகளுக்கான திருகோணமலை நிலையத்தின் பணிப்பாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான ஜதீந்திராவினால் காணப்பட்ட நேர்காணலின் போது இந்திய கடற்படையின் ஓய்வெற்ற மூத்த அதிகாரியும் சீன ஆய்வுகளுக்கான சென்னை நிலையத்தின் பணிப்பாளருமான கொமடோர் ஆர் எஸ் பாசன் கூறியவையாகும் ஓய்வெற்ற இந்திய கடற்படையின் கொமடோர் வாசன் இலங்கையில் சீனாவின் ஆழமான ஈடுபாடு எதிர்காலத்தில் கொண்டு வரக்கூடிய விளைவுகள் குறித்து விரிவாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கும் கொமடோர் வாசன் இலங்கையின் உள்நாட்டு போரின் இறுதி கட்டத்தில் இந்தியா வகித்த பங்கு வெற்றியும் கூறியிருக்கிறார் நேர்காணல் கேள்வி பதில் வடிவில் வருகிறது கேள்வி இலங்கையில் சீனாவின் செல்வாக்கு அண்மைய வருடங்களாக குறிப்பிடத்தக்க அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அது வெளிப்படையானது இத்தகைய பின்புலத்தில் ஒரு பிராந்திய வெள்ளரசு என்ற வகையில் இந்தியா இலங்கை மண்ணில் பாரிய பின்னடைவுகளை சந்திக்கிறது என்று பரவலான கருத்து நிலவுகிறது இதை இலங்கையின் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் தோல்வி என்று சில தமிழ் அவதானிகள் வர்ணிக்கிறார்கள் இது தொடர்பில் உங்களது அவதானிப்பு என்ன பாதில் இந்தியாவின் அயலகத்தில் சீனா படிப்படியாக செல்வாக்கு ஊடுருவல்களை செய்துவிட்டது என்பதில் சந்தேகமில்லை இலங்கை விவகாரத்தை பொறுத்தவரை இந்தியாவின் பாரம்பரியமான தெற்கு நேச நாட்டுடன் சீனா ஆழமான ஈடுபாட்டை கொண்டுள்ளது என்பதற்கு சான்றுகள் வெளிப்படையானவை அதற்கு இரு நாடுகளுமே பொறுப்பு பல முனைகளில் இலங்கையின் முன்னெடுப்புகளை இந்தியா ஆதரித்து வந்திருக்கிறது ஆனால் தன்னிடமிருக்கும் பெருமளவு பணத்தை பயன்படுத்தி பல்வேறு நாடுகளில் முதலீடுகளை செய்யும் சீனாவின் ஆற்றல் ஈடினையற்றது வளர்முக நாடுகளுக்கு அது பெரிய ஊக்கத்தை தரும் ஒன்றாகும் ஆனால் இது கடன்புரை ராஜதந்திரத்துடன் இணைந்து கொண்டு வருவதே துரதிர்ஷ்டவசமானதாகும் ஒரு விலையை செலுத்த வேண்டியிருக்கிறது என்பது இலங்கை கூட புரிந்து கொண்டிருக்கிறது அதிகரிக்கும் கடன் சுமையை தவிர்ப்பதற்காக துறைமுகத்தையும் பெறுமதிமிக்க நிலத்தையும் ஒரு அரசு எவ்வாறு கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதற்கு அம்பாந்தோடைய ஒரு அசல் உதாரணமாகும் இதை நான் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் ஒரு தோல்வியாக பார்க்கவில்லை ஆனால் இது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கடுமையான அரசியலாகும் கேள்வி உள்நாட்டு போரின் கட்டத்தின் போது பெருமளவு ஆயுதங்களை சீனா கொழும்புக்கு வழங்கியது என்பதில் எந்த இரகசியமும் இல்லை போர்க்கால இராணுவ தளபதி ஜெனரல் சரத் சேகா இதை ஒத்துக்கொள்கிறார் இந்திய அரசாங்கம் தாக்குதல் ஆயுதங்களை கொடுக்க மறந்ததாலேயே இலங்கை ஆடியது இறுதி கட்ட போரில் இந்தியா நேரடியாக தலையிட்டிருந்தால் இலங்கைக்குள் சீனாவின் ஊடுருவல்களை தடுக்க அது உதவியிருக்கும் என்று ஒரு கருத்திருக்கிறது நேரடியாக தலையிடாமல் இருப்பதற்கு இந்தியா எடுத்த தீர்மானம் ஒரு மூலோபாய தவறு என்று கூற முடியுமா பதில் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை இந்தியா முழுமையாக ஆதரித்தது என்பதை இருக்கக்கூடிய சில பதிவுகள் தெளிவுபடுத்துகின்றன புலனாய்வு ஒத்துழைப்பும் இலங்கை ஆயுதப்படைகள் புலிகளுக்கு எதிராக தீர்க்கமான வெற்றியை பெறுவதை இலகுவாக்கின பல மேற்கு நாடுகள் அந்த போரில் சம்பந்தப்பட்டிருந்தன என்பதை ஆய்வாளர்கள் பொருட்படுத்தாமல் விடக்கூடாது உலகளாவிய மட்டத்தில் பல நாடுகளினால் புலிகள் பயங்கரவாத இயக்கமாக தடை செய்யப்பட்டிருந்தமை அவர்களின் செயற்பாடுகளுக்கு பெரும் குந்தகமாக அமைந்தது இந்திய கடற்படை கரையோர காவல்படை மற்றும் மாநில போலீஸ் ஆகியவற்றின் துடிப்பான ஒத்துழைப்புடன் கடற்பரப்பில் புலிகள் இயங்க முடியாமல் செய்யப்பட்டமையால் அவர்களால் தேவைப்பட்ட தளவாடங்களை பெற முடியாமல் போய்விட்டது கனரக ஆயுதங்களுக்காக இலங்கையினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு இந்தியாவினால் இணங்க முடியாமல் போனதற்கு உள்நாட்டு அரசியலும் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் மு கருணாநிதி காட்டிய எதிர்ப்பும் காரணம் என்பது உண்மையே கேள்வி பத்து வருடங்களுக்கு முன்னர் இலங்கையின் அரசியல் பிரதிவாதங்களில் சீனா ஒரு முக்கிய விட அல்ல என்று சீனாவை தவிர்த்து இலங்கை பற்றிய ஒரு கலந்துரையாடலை நடத்துவதே சாத்தியமில்லை என்கிற அளவுக்கு நிலைமை பெருமளவுக்கு மாறிவிட்டது சீனா ஏன் இலங்கை மீது அக்கறை காட்டுகிறது இந்தியாவுக்கு எதிரான பேரம் பேசலக்குரிய ஒரு காரணியாக இலங்கையை சீனா பயன்படுத்த நாட்டம் கொண்டிருக்கிறதா ஒரு இராணுவம் அதியூகி என்ற வகையில் நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் பதில் நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் இலங்கை பற்றிய பிரதிவாதங்களில் சீனா ஒரு விடேதானமல்ல என்று கூறுவது சரியானதல்ல இறுதிக்கட்ட இழப்போருக்கு பின்னரான காலகட்டத்தில் அப்போதைய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துடன் சீனா ஆழமான ஈடுபாட்டை கொண்டிருந்தது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் காலை ஊன்றுவதற்கு வாய்ப்புகளை தேடுவதில் சீனா அக்கறை கொண்டிருந்தது போருக்கு பின்னரான காலகட்டத்தில் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நிலையில் இருந்த அரசாங்கத்துக்கு பணத்தை வழங்கியதன் மூலம் சந்தர்ப்பத்தை சீனா பயன்படுத்தி கொண்டது இலங்கையில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதில் இருந்த அக்கறை காரணமாக இன்னமும் எந்த இலாபத்தையும் காட்டாமல் இருக்கும் துறைமுகம் ஒன்றில் ஏற்படுகின்ற இழப்பை கூட சீனா பொருட்படுத்தவில்லை இலங்கை கடன் பொறியொன்றில் வீழ்ந்துவிட்டது அத்துடன் சொந்த பிராந்தியம் மீது ஒரு மூன்று சந்ததிகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாட்டையும் கொண்டிருக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இந்த நிகழ்வு போக்குகள் குறித்து இலங்கையர்கள் சந்தோஷப்பட எதுவும் இல்லை இலங்கை பேரம்பேசலுக்கான காரணியாக பயன்படுத்தல் என்பதை பொறுத்தவரை அதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை என்பது எனது கருத்து சீனா அதன் நீண்டகால நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இலங்கையின் தற்போதைய அரசியல் தலைமைத்துவத்தின் உதவியுடன் தொடர்ந்து முதலீடுகளை செய்யும் இலங்கை கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு என்ற வகையில் சீனாவின் இறுக்கமான அரவணைப்பில் இருக்கிறது போன்று தோன்றுகிறது முதலீடுகளை தவிர மற்றும்படி மட்டுப்படுத்தப்பட்ட அளவிடக்கூடிய பயன்களுடனேயே சீனா இலங்கை பயன்படுத்தும் அந்த முதலீடுகளும் கூட பெருமளவுக்கு சீன தொழிலதிபர்களுக்கு அனுகூலமானவையாகவே அமையும் சவாலை எதிர்கொள்ள இந்தியா தயார் இலங்கையின் கோடிப்புறத்தில் பெல்லாதிக்க நாடுகளிடையேயான போட்டா போட்டி இடம்பெறுவதையோ அல்லது வெளிநாடுகளின் இராணுவ பிரசன்னத்தையோ ஒருபோதும் விரும்பப் போவதில்லை என்று வெளியுறவு செயலாளர் அட்மிரல் கொலம்பகை பல அலங்குகளில் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கதாகும் ஆனால் சீனா அதன் போர் கப்பல்களையோ அல்லது நீர்மூழ்கியோ அம்பாந்தோட்டைக்கு கொண்டு வர தீர்மானித்தால் இலங்கையினால் பெரிதாக ஒன்றையும் செய்ய முடியாது ஏனென்றால் இந்த துறைமுகத்தின் முற்றுமுழுதான கட்டுப்பாட்டை இலங்கை சீனாவுக்கு விட்டு கொடுத்து விட்டது இராணுவ ரீதியில் நோக்குகையில் இந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இந்தியா இருக்கிறது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இந்தியா அனுபவிக்கின்ற பூகோள அனுகூலங்களே இதற்கு காரணமாகும் அம்பாந்தோட்டையே சீனா எந்தவொரு இராணுவ பயன்பாட்டுக்கும் உட்படுத்தினால் இந்தியா ஆயுத களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய சகல ஏவுகணைகளும் தாக்கக்கூடிய தொலைவிலேயே அந்த துறைமுகம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது எந்த ஒரு இராணுவ சாகசத்திலும் ஈடுபடுவதற்கு முன்னதாக சீனா கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுவாகும் கேள்வி உலகளாவிய மூலோபாய சமூகத்தின் பெருமளவு கவனத்தை அம்பாந்தொட்டை துறைமுகம் பெற்றிருக்கிறது சீனாவின் கடன் பொறி இராஜதந்திரத்துடன் அந்த துறைமுகம் சம்பந்தப்பட்டது என்பதும் சீனாவின் மண்டலமும் பாதையும் சேர்த்திட்டத்துக்கு முக்கியமானது என்பதும் நன்கு தெரிந்தது சீனாவின் வாட்டர் கடற்படைக்கான முன்னரங்க தளமாக இந்த துறைமுகம் விரைவில் வந்துவிடக்கூடும் என்று சிலர் கூறுகிறார்கள் அமெரிக்காவின் முன்னாள் உபஜனாதிபதி இது பற்றி முன்னர் ஒரு தடவை குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் பதில் இந்த நேர்காணலின் நான்காவது கேள்விக்கான பதிலை திரும்பி பாருங்கள் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அம்பாந்தோட்டை ஒரு இராணுவ தளமாக பயன்படுத்துவதற்கு முன்னர் சீனா ஒன்றுக்கு இரு தடவைகள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கும் அத்தகைய ஒரு நகர்வு இலங்கை வரவேற்கும் என்பதற்கான எந்த சமிக்கையும் காணவில்லை போர்க்கப்பல்கள் வந்து போவதை பற்றி நான் பேசவில்லை ஆபிரிக்காவின் டிஜி போர்டியில் செய்யப்பட்டிருக்கின்ற அளவுக்கு அம்பாந்தோட்டை இராணுவ மேமாக்குவது பற்றியே நான் பேசுகிறேன் அது சாத்தியமில்லை இந்த துறைமுகத்தை ஒரு முன்னரங்க இராணுவ தளமாக சீனாவினால் மாற்ற முடியுமாக இருந்தால் தனது கோடிப்புறத்தில் வெல்லாதிக்க நாடுகளுக்கு இடையிலான போட்டா போட்டியை ஊக்குவிப்பதற்காக இலங்கை தன்னைத்தானே குறை கூற வேண்டியிருக்கும் அம்பாந்தோட்டியை ஒரு இராணுவத்தளமாக பயன்படுத்துவதற்கு சீனா தீர்மானிக்கும் பட்சத்தில் அதனால் தோன்றக்கூடிய சவாலை எதிர்கொள்ள இந்தியா தயாராகவே இருக்கிறது பிரம்மாண்டமான முதலீடுகளை பெறும் வாய்ப்புகளை கொண்ட கொழும்பின் புதிய சர்வதேச நிதியியல் நகரமும் நெருக்கடியான காலகட்டங்களில் தாக்குதல்களினால் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும் அதனால் அண்மைய எதிர்காலத்தில் அம்பாந்தோட்டை எந்தவொரு இராணுவமயமாக்கலுக்கு உட்படும் சாத்தியமில்லை கேள்வி ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் வெளியேற்றமும் அதிகாரத்துக்கு தலிபான்களின் மீள் வருகையும் தெற்காசியாவில் நிலவிய அரசியல் ஒழுங்கில் பாரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றன ஆப்கானிஸ்தான் மீண்டும் பயங்கரவாதிகளின் புகலிடமாக மாறக்கூடும் என்று சிலர் கூறுகிறார்கள் ஏனென்றால் முன்னர் அந்த நாடு ஒசாமாவின் லெரனின் அல் ஹைராவின் பலயமாக இருந்தது சீனா அதன் மண்டலமும் பாதையும் சேர்ந்த டத்திற்குள் ஆப்கானிஸ்தானை கூட்டிணைக்கும் என்று வேறு சிலர் கூறுகிறார்கள் இவையெல்லாம் சேர்ந்து இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பில் பதட்டத்தை தோற்றுவிக்கிறது ஏனென்றால் தலிபான்கள் முன்னர் அதிகாரத்தில் இருந்தபோது பாகிஸ்தானுக்கு ஆதரவான தீவிரவாதிகளுக்கு புகலிடமளித்தனர் குறிப்பாக இந்தியாவின் பாதுகாப்பின் மீது ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எவை தெற்காசியாவின் பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய விளைவுகளவை பதில் அண்மைய நிகழ்வு போக்குகள் ஆப்கானிஸ்தானில் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்காவின் வெளியேற்றமும் அதிகாரத்துக்கு தலிபான்களின் மீள் வருகையும் தான் உபகண்டத்தின் பாதுகாப்பிலும் உறுதிப்பாட்டிலும் தாக்கத்தை கொண்டிருப்பவையாகும் நிகழ்வு போக்குகளினால் பாகிஸ்தான் மகிழ்ச்சியடைகிறது தலிபான்களுடன் சேர்ந்து இந்தியா மீது தாக்குதல்களை நடத்த பாகிஸ்தான் விரும்பக்கூடும் ஆப்கானில் சீனா புதிய ஆட்டக்காரர் தலிபான்களின் பொருளாதாரத்தின் கணிசமான பகுதி போதைப்பொருள் விற்பனையில் தங்கியிருப்பதால் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக கடற்பரப்புகள் பயன்படுத்தப்படாதிருப்பதை உறுதி செய்ய இந்தியாவும் இலங்கையும் கூட்டாகச் செயற்பட வேண்டும் ஆப்கானிஸ்தானில் சீனா ஒரு புதிய ஆட்டக்காரர் என்பதால் அந்த நாட்டில் உறுதிப்பாட்டை பேணுவதில் எத்தகைய பங்கை ஆற்றும் என்பதை பொறுத்திருந்தே அவதானிக்க வேண்டியிருக்கிறது ஆப்கானிஸ்தானின் இயற்கை வளங்களை எடுப்பதற்காக சீனா பெருமளவு முதலீடுகளை அங்கு செய்யும் என்பதிலும் மத்திய ஆசிய குடியரசு நாடுகளுடனும் அதற்கு அப்பாலம் இணைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள சீனா ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தும் என்பதிலும் சந்தேகமில்லை உய்கூறி நத்தவர்கள் கிளர்ஜி செய்கின்ற சின்ஜியாங் மாகாணத்தில் கிளர்ச்சியாளர்களுக்கு தலிபான்கள் எந்த ஆதரவையும் கொடுக்காதிருப்பதை உறுதி செய்வதே சீனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சவாலாகும் உயிர் இனத்தவர்களை கொடுமைப்படுத்தும் சீனா இஸ்லாமிய நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றுவதற்கான சுதந்திரத்தையும் மறுக்கிறது இந்த வழியில் என்றாலும் தங்களது பெட்டகங்களுக்கு பணம் தொடர்ந்து குவியும் வரை தலிபான்கள் அமைதியாக இருப்பதில் சந்தோஷமடைவர் அந்த கோணத்தில் நோக்குகையில் முஸ்லிம் நாடுகள் கூட சிந்தியாங்கில் முஸ்லிம் சிறுபான்மையினர் மீதான கொடுமைகள் பற்றி அக்கறை காட்டி குரல் கொடுக்கவில்லை பெருமளவு முதலீடுகளின் மூலமாக அந்த நாடுகளின் மௌனத்தை தொடர்ந்து உறுதிப்படுத்த சீனாவினால் இயலும்